பிதாவாகிய தேவனானவருக்கு என்றென்றைக்கும் மகிமையும் கனமும் துதி ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களை யாவரையும் இந்த கர்த்தருடைய நல்ல நாளிலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிற செய்தியினுடைய தலைப்பு போராட்டம். செய்தியினுடைய தலைப்பு போராட்டம். வேதாகமத்திலே யோபு என்கிற ஒரு பக்தன் இவ்விதமாக சொல்கிறார். எல்லாருமே நம்முடைய கைகளிலே வைத்திருக்கக்கூடிய பரிசுத்த வேதாகமத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். பழைய ஏற்பாடிலே பக்கம் 639வது பக்கம், பக்கம் 639வது பக்கம், யோபின் புத்தகம் 7வது அதிகாரம் 1வது வசனம். வேதம் சொல்லுகிறது, இதை வாசிக்கிறவர்கள், இதை கை கொள்கிறவர்கள், இதை கேட்கிறவர்கள் யார் என்றால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். வாசிங்க அப்படின்னு சொல்லும் பொழுது எடுத்து யாரெல்லாம் வாசிக்கிறோமோ, யாரெல்லாம் கேட்குறோமோ, யாரெல்லாம் அதை கை கொள்கிறோமோ அவங்களெல்லாம் யாரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நாம் யார்? நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அப்போது இந்த யோபின் புத்தகம் 7வது அதிகாரம் 1வது வசனத்தை நாம் இப்பொழுது படிப்போமாக. பூமியிலே போராட மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட காலம் உண்டல்லவோ, அவன் நாட்கள் ஒரு கூலிக்கார நாட்களைப் போல இருக்கிறதல்லவோ. பூமியிலே போராட மனுஷனுக்கு என்ன செய்திருக்கிறார் என்றால் காலங்களை குறித்து வச்சிருக்கிறார். நம்ம சொல்லுவோம் நிறைய வேலையில், என் குடும்பத்தில் ஃபுல்லாக ஒரே போராட்டம்தான், என் வாழ்க்கையெல்லாம் ஒரே போராட்டம்தான், இந்த வருஷம் எல்லாம் ஒரே போராட்டம்தான், எப்போதான் இந்த போராட்டம் மாறுனே தெரியல. யோபு பக்தன் சொல்லும் பொழுது பூமியிலே போராட மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட காலம் உண்டல்லவோ. யோபு என்கிற பக்தனுக்கு வந்த மாதிரி போராட்டம் நமக்கு வந்திருக்குதான்னு கொஞ்சம் சோதித்து பார்த்தா தெரியும். அவருக்கு வந்த பிள்ளைங்களாம் போயிட்டாங்க, சொத்தெல்லாம் காலி, செல்வந்தராக வாழ்ந்திருந்தவர், நெய்யினாலே காலையும் தலையும் கழுவினவர், அப்பேற்பட்டவர், மனைவியினுடைய ஏளனமான வார்த்தை, நண்பர்களுடைய பரியாசம், போதாதுக்கு உச்சந்தலிருந்து உள்ளங்கள் வரைய கொடிய பருக்கள் வந்து புழு தொங்குன்னு கீழே வந்து உழுது. அப்போ தான் சொல்கிறாரு, பூமியிலே போராட மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட காலம் உண்டல்லவோ. எவ்வளோ காலம் இருக்கும்? நான் பிறந்ததுலேருந்தே போராடிக்கிட்டு இருக்கேன் சொல்லுவோம்ல, நான் பிறந்ததுலேருந்தே போராடிக்கிட்டே இருக்கிறேன். எப்போ தான் அந்த போராட்டம் தீரும் தெரியல, நிம்மதியே இல்லை, செத்து தொலைஞ்சானா நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்களும் நானும் பல நேரங்களிலே சொல்லியிருப்போம். சில சூழ்நிலைகள் வரும்போது குடும்பங்களிலே போராட்டங்களை நாம் பார்க்கிறோம். வேலை செய்கிற இடத்துக்கு போனால் அங்கேயும் போராட்டம் இருக்குது. என்ன இருக்குது? அங்கேயும் போராட்டம் இருக்குது. சொந்த பந்தம் அப்படின்னு சொல்லிக்கிட்டா, சிநேகிதர்கள் சொல்லிக்கிட்டா அங்கேயும் என்ன வந்து சேருது? போராட்டம் வந்து சேருது. உலகத்திலே பல பேர் போராடி கொண்டிருக்கிறார்கள். தண்ணிக்காக போராடுறாங்க, மண்ணுக்காக போராடுறாங்க, பாறைக்காக போராடுறாங்க, பறக்கக்கூடிய பறவைகளுக்காக போராடுறாங்க, மிருகங்களுக்காக அதற்காகவும் போராடிட்டு இருக்காங்க. ஏ, கொன்னுடாத, பாம்பை கொல்லாத, பூச்சிகளை கொல்லாத, பறவைகளை கொல்லாத சொல்கிறாங்களா இல்லையா? அதற்குன்னு சில பேர் போராடிட்டு இருக்காங்களே, நாயை கொல்லாத, மிருகத்தை கொல்லாத, கொல்றவங்களை என்ன பண்ணுறாங்க? தூக்கி ஜெயிலில் கொண்டு போய் போடுறாங்க. இப்படி பல போராட்டங்களை பார்க்குறோம். தேசத்துக்கு தேசம் போராட்டம், நாட்டுக்கு நாடு போராட்டம், பட்டணத்துக்கு பட்டணம் போராட்டம், எதிர்க்க போராட்டம், வீட்டில் இருக்கிறவங்களுக்கு போராட்டம், எங்கே இருந்தாலும் போராட்டமாக இருக்குது. எங்க நாங்களே போராட்டம் போராடி தான் இங்கே வந்திருக்கிறோம். இங்கேயும் போராட்டமா? இங்கேயும் போராட்டமா? வாழ்க்கையே எங்களுடைய வாழ்க்கை எப்படி தான் இருக்கிறது? போராட்டமாக இருக்கிறதே. உங்கள் போராட்டம், என் போராட்டம், உலகத்தில் உள்ள போராட்டம், அதை குறித்து நான் சொல்ல வரவில்லை. இவ்வளவு போராட்டங்கள் உண்டு. ஆனால் பரிசுத்த வேதாகமத்திலே போராட்டத்தை குறித்து
ஆவிக்குரிய பிள்ளைகளாகி உங்களுக்கும் எனக்கும் சில வார்த்தைகளை வேதாகமத்தில் வைத்திருக்கிறார். அதை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் அதிலே போராட வேண்டும். இந்த வீட்டுக்கு வீடு வாசப்படின்ற மாதிரி போராட்டம். இன்னைக்கு ஒரு இந்த மாதம் ஒரு பிரச்சனை, அடுத்த மாதம் ஒரு பிரச்சனை வரும். இன்னைக்கு ஒரு பிரச்சனைனா நாளைக்கு ஒரு பிரச்சனை வரும். ஒவ்வொரு தினமும் ஒவ்வொரு பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கும். வேலை செய்கிற இடத்துல போனீங்கன்னா புது புது பிரச்சனையாக இருக்கும். அரசாங்கத்தை நடத்துறவருக்கு அவருக்கு ஒரு ஒரு புது புது பிரச்சனை, அந்த பிரச்சனை போய் வேற ஒரு பிரச்சனை. உலகத்தில் எப்பவும் இந்த போராட்டத்துக்கு என்ன இல்லை, முடிவென்பது இல்லை. யோபு சொல்லுகிறார், பூமியிலே போராட மனுஷனுக்கு காலங்களை குறித்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு, யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 16:33 வாசிக்கிறவர்கள் யாரு, ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். சரி, நம்ம எடுத்து வாசிப்போம். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 16:33 உலகத்தில் உங்களுக்கு என்ன இருக்கிறது என்றால் போராட்டம் உண்டு, உபத்திரவம் உண்டு, பிரச்சனைகள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, குறைவுகள் உண்டு என்று யார் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்ற. உலகத்தில் உங்களுக்கு என்ன உண்டு, உபத்திரவம் உண்டு. பூமியிலே போராட மனுஷனுக்கு காலங்கள் என்ன செஞ்சு வச்சிருக்கிறாரு, குறித்து வைத்திருக்கிறார். குழந்தைங்களை கேட்டால் அதுங்க சொல்லணும், ஒரே போராட்டமா போச்சு, செல்போன் கேட்டால் கொடுக்கவே மாட்டேங்கிறாரு அப்பா, டிவி எந்த நேரம் பார்த்தா எங்கள் அம்மா பார்த்துக்கிட்டே இருக்குது, கொஞ்ச நேரம் நான் டிவி பார்க்க விட மாட்டேங்குது, இந்த பிள்ளைங்க எனி டைமும் டிவி பார்த்துக்கிட்டு இருக்குதுன்னு பெற்றோருடைய குற்றச்சாட்டு. அப்போ உலகத்தில் ஒவ்வொரு காரியங்களை பார்க்கும் பொழுது குழந்தைகளை தொடங்கி, வாலிபர்களை தொடங்கி, கணவன் மனைவியை தொடங்கி, பெற்றோர்களை தொடங்கி, எந்த நேரமும் என்ன இருக்கிறது, போராட்டங்களாக இருக்கிறது. இயேசு என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், உலகத்திலே உங்களுக்கு என்ன உண்டு, உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அவர் ஜெயிச்சிட்டார். நம்மளால ஜெயிக்க முடியுமா, முடியாதா, அது எங்கிருந்து முடியிறது, அது எங்கிருந்து ஜெயிக்க முடியும் என்கிற வேத வசனத்தை தான் நமக்கு இன்னைக்கு என்ன கொடுத்திருக்கிறார், அதை நமக்கு நன்மையாக கொடுத்திருக்கிறார். போராடலாம், முடியலங்க, முடியல, இவ கூட போராடவே முடியல, என்ன வாய், என்ன சண்டை, அட்டிக்கு வாங்குறது என்ன செய்யல, முடியல, அட்டி கொடுக்க முடியல, குடிகாரம் கூட வாழ முடியல, சொல்றோம், குடிகாரம் கூட வாழ முடியல, சந்தேகப்படக்கூடிய வாழ முடியல. இந்த வியாதியை வச்சுக்கிட்டு நான் எவ்வளவுதான் போராடி, அப்படியே மூத்திரம் போறாரு, அப்படியே மோஷன் போகுது, ஏக்கா பிறந்ததுல இருந்து உன்னை ஹாஸ்பிட்டல் கையுமா சுத்திக்கிட்டு இருக்கேன். போராட்டங்களை பார்த்து கொண்டிருக்கோம், பலவிதமான போராட்டங்கள், பலவிதமான போராட்டம். இது ஒரு இடத்துல இருக்கும், இல்லாமல் போகும். இது எனக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது, உங்களுக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது, ஆனால் இது எல்லாவற்றையும் நாம் அனுபவித்து தான் ஆக வேண்டும். இதெல்லாம் அதற்காக நம்முடைய விசுவாசத்தையும் நாம் தேவன் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையும் என்ன செய்யக்கூடாது, விட்டுவிடக்கூடாது. பூமியிலே போராட மனிதனுக்கு காலங்களை குறித்து வைத்திருக்கிறார். என்ன வச்சிருக்கிறாரு, சில பேர் பார்த்துருப்பீங்க சிறைச்சாலையில் 30 வருஷம் 50 வருஷம் சில பேர் தப்பு பண்ணி, தவறாய் குற்றச்சாட்டு பண்ணி, அல்லது உண்மையாய் அந்த குற்றச்சாட்டெல்லாம் நிரூபித்தாலும் பல பேர் ஜெயிலெல்லாம் போராடிக்கிட்டே இருக்கிறாங்க. மனைவி பார்க்க முடியல, செய்தது தப்பு தான், தவறு தான், தெரிஞ்சு தான் செஞ்சிட்டேன், கொலை பண்ணிட்டேன், திருடிட்டேன். ஆனால் நீங்களும் நானும் எவ்வளோ உலகத்தில் அப்படியே நடமாடிக்கிட்டு இருக்கோம் தெரியுங்களா, எவ்வளோ மகாபெரிய தேவன் தெரியுங்களா, டேய் நான் நினச்சேன்னா ரவுடியாயிடுவேன், நான் நினச்சனா மோசமானவனாயிடுவேன், நான் நினச்சனா எல்லாரையும் காலி பண்ணிட்டு போயிடுவேன், நான் பழைய நிலைமைக்கு போகிறேன், நான் பழைய வாழ்க்கைக்கு போகிறேன். நிறைய பேர் சொல்லி காட்டுறோம், எல்லாருடைய உள்ளத்தில் அப்படி ஒன்று இருக்குது. உங்களுடைய உள்ளத்திலும் பல நேரங்களிலே வார்த்தைகள் அப்படி தான் வருது. குடும்பத்தில் சில பிரச்சனைகள் வரும்பொழுது அப்போ ஒரு வேற ஒரு முகம் ஒன்று தெரியுது, ஒரு வேற ஒரு முகம் ஒன்று வருகிறது. வேதம் என்ன சொல்லுகிறது, பூமியிலே போராட மனிதனுக்கு காலங்களை குறித்து வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து சொல்கிறார், உலகத்தில் உங்களுக்கு என்ன உண்டு, உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். நான் உலகத்தை ஜெயிச்சிட்டேன், ஏன்னா அதனாலதான் அவர் ஜெய கிறிஸ்து, அவர் ஜெய கிறிஸ்து. நாமெல்லாம் யாரு, அவருடைய நாமத்தினாலே, அவருடைய அதிகாரத்தாலே கீழ்ப்படிந்ததனாலே நாமும் தேவனுடைய பிள்ளைகள். நாமும் யாரு,
தேவனுடைய பிள்ளைகள். அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்கிறார் என்றால், பிலிப்பியர் புத்தகம் 1:30 பிலிப்பியர் 1:30 பிலிப்பியர் 1:30 கலாத்திய நீங்கள் என்னிடத்தில் கண்டதும் எனக்கு உண்டென்று இப்பொழுது கேள்விப்பட்டிருந்ததுமான போராட்டமே உங்களுக்கும் உண்டு. என்னிடத்தில் கேள்விப்படுகிறதமான போராட்டம் எனக்கு மட்டும் இல்லை உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வதை நாம் பார்க்க முடியும். திரும்ப வாசிங்க. நீங்கள் என்னிடத்திலே கண்டதும் எனக்கு உண்டென்று இப்பொழுது கேள்விப்படுகிறதுமான எனக்கு உண்டென்றும் இப்பொழுதும் கேள்விப்படுகிறதுமான போராட்டமும் யாருக்கு இருக்கிறது என்றால் உங்களுக்கு இருக்கிறது. எனக்கும் போராட்டம் இருக்குது, உங்களுக்கும் போராட்டம் இருக்கிறது. யோபு சொல்லும் பொழுது போராட்டம் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது போராட்டம் உண்டு என்று சொன்னார். நான் வெற்றி பெற்றேன், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று சொன்னார். அப்போஸ்தலனாகிய பவுலும் என்ன சொல்கிறார் என்றால், நீங்கள் கேள்விப்படுகிறதான போராட்டம் எனக்கு மாத்திரம் இல்லாமல் உங்களுக்கும் இருக்கிறது என்று வேதாகமத்தில் நாம் வாசிக்கிறோம். 2 தீமோத்தேயு 4:7 2 தீமோத்தேயு 4:7 2 தீமோத்தேயு 4:7 நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை நான் என்ன செய்தேன் என்றால் காத்துக்கொண்டேன் என்று. அப்போது போராடினவர்கள் என்ன இருக்கிறது என்றால் நித்திய ஜீவன் உண்டு. போராடினவர்களுக்கு ஜீவகிரீடம் உண்டு. எதில் போராடுறவங்களுக்கு? வீட்டில் போராடிட்டு இருக்கிறவங்களுக்கா? உலகத்தில் போய் அரசியல் சார்ந்த காரியங்களில் போராடி கொண்டிருக்கிறவர்களுக்கா? போராட்டம் ரோட்டில் போய் போராட்டம் பண்ண சொன்னாரா? தெருவில் போய் போராட்டம் பண்ண சொன்னாரா? கொடி எடுத்து அசைய சொன்னாரா? இல்லை ஒரு போர்டு வாசகம் போட்டுட்டு போராட்டம் போராட்டம்னு கத்திக்கிட்டே இருக்க சொன்னாரா? இங்கே என்ன சொல்கிறார் அப்போஸ்தலனாகிய பவுல், விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கு. என்ன கிரீடம்? நீதியின் கிரீடம். எங்க போராடணும் அப்போ? அதுதானே தெரியணும். நான் தான் சொல்ல வந்தேன், போராட்டம் என்பது பூமிக்குரிய காரியங்களை நான் சொல்ல வரவில்லை. அதில் போராடுறோம், நிறைய பேர் போராடுவாங்க, அந்த போராட்டத்தில் பலர் கலந்து கொள்வாங்க. ஆனால் நீங்களும் நானும் எங்கே போராடுகிறோம்? நாம் யார் என்றால் தேவனுடைய பிள்ளைகள், ஆவிக்குரிய பிள்ளைகள். சில வார்த்தைகளை, ஒரு 5 போராட்டங்கள், ஒரு ஆவிக்குரிய போராட்டங்களை குறித்து நான் உங்களுக்கு வேதாகமத்திலிருந்து சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஆதியாகமம் 32:24 24:25-26 பழைய ஏற்பாட்டிலே யாக்கோபு என்கிற ஒரு பக்தன் இருந்தார். அந்த பக்தன் போராடுகிறார். வாசியுங்களேன், ஆதியாகமம் 32:24 26 யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் அவருடனே போராடி அவரை மேற்கொள்ளாததை கண்டு அவருடைய தொடர்ச்சந்தையை தொட்டார். அதனால் அவருடைய போராடுகையை யாக்கோபின் தொடர்ச்சந்து சுழிக்கிற்று. அவர் நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வாத ஒழிய உம்மை போக விடேன் என்றார். நீ என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உன் என்ன செய்யறதில்லை, போக விடுறதே இல்லை. யாக்கோபு போகும் பொழுது எப்படி போனார் என்றால் வெறுமையாக போனார். திரும்பி வரும்பொழுது இரு பரிவாரங்களோடு கூட
சகல ஆசீர்வாதங்களோடு கூட அவர் என்ன செய்கிறாரு, கடந்து வருவதை நம் வேதாகமத்தில் பார்க்கும். இப்படி வரும்பொழுது தான் இப்போ இங்கே ஒரு போராட்டம் இன்னும் விடலை. நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய மை போக விடேன். ஆபிரகாமுக்குள்ள ஆசீர்வாதம் ஈசாக்குக்கு இல்லை, ஈசாக்குள்ள ஆசீர்வாதம் யாக்கோபுக்கு அல்ல. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் பூமியே தாங்க முடியாத அளவுக்கு இருந்தது இல்லையா? அப்படிதான் நம்ம வேதாகமத்தில் வாசிக்கணும். ஈசாக்குக்கு அப்படி இருந்ததா? யார் யாருக்கு என்ன ஆசீர்வாதமோ அவர் அவர்களுக்கு அதற்குரிய ஆசீர்வாதம். இப்பொழுது இரண்டு வகை பொருள்படுகிறது. நீங்கள் இம்மைக்குரிய ஆசீர்வாதத்தை பெறப்போகிறீர்களா, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பெறப்போகிறீர்களா? இயேசு கிறிஸ்து பூமியில வாழ்ந்தார் இல்லையா, அவருக்கு பூமியில தாங்க முடியாத அளவுக்கு ஆசீர்வாதம் இருந்ததா? கொஞ்சம் சொல்லுங்க. நம்ம பிரசங்கம் நிறைய பிரசங்கம் கேட்கிறோம்ல, கர்த்தர் உன்னை வாழாக்காமல் தலையாக்குவார் அப்படின்னு, கடன் வாங்காமல் கடன் கொடுப்பேன், ஓகே இஸ்ரவேல ஜனங்களுக்கு. ஆனால் இயேசு கிறிஸ்துக்கு என்ன ஆசீர்வாதம் இருந்தது, எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் இருந்தது? பூமி தாங்க முடியாத அளவுக்கு பூமியிலே நம்மை போல ஒரு மனுஷனாக இருந்தார். எப்படி இருந்தது? யாக்கோபு, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உன்னை என்ன செய்யறதில்லை, போக விடுறதே இல்லை. அவர் யாரோடு கூட போராடினாரு? ஓசியாவின் புத்தகம் 12:3-4, நீங்களும் நானும் தேவனோடு போராடினார் என்று வேதாகமத்தில் படிக்கிற நமக்கு இந்த ஓசியாவின் புத்தகத்தில் என்ன சொல்கிறார் என்று பாருங்கள். ஓசியாவின் புத்தகம் 12:3-4. 1057 அவன் தாயின் கர்ப்பத்திலே அவன் யாரோடு போராடினான்? தூதனோடு கூட போராடினார். யாரோடு? மேல்வாக்கு என்ன சொல்லுகிறது? தேவனோடு போராடினான். கீழ்வாக்கு என்ன சொல்லுகிறது? தூதனோடு கூட போராடினான். யாக்கோபு அந்த ஆசீர்வாதத்தோடு திரும்பி வந்தாலும் இன்னும் ஆசீர்வாதத்திற்காக என்ன செய்கிறார் என்றால் அவர் போராடி ஜெபித்து வாங்கி கொள்கிறதை நாம் பார்க்க முடியும். இன்றைக்கு ஆவிக்குரிய ஒரு ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிக்க வேண்டும். பூமிக்குரிய ஆசீர்வாதம் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் ஆனால் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் எல்லாருக்குமே உண்டு. எத்தனை பேர் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்திற்காக போராடி இருக்கிறோம்? எத்தனை பேர் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்திற்காக போராடி இருக்கிறோம்? எத்தனை பேர் போராடிக்கிட்டு இருக்கோம்? எத்தனை பேர் ஊழியத்திலே அதிக வாஞ்சி உள்ளவர்களாக இருக்கிறோம்? பாடல் பாடுவதிலே எத்தனை பேர் ஆர்வம் உள்ளவர்களாக இருக்கிறோம்? நீங்க பாடுகிற அந்த பாடல்லாம் உலகம் முழுவதும் யூடியூப்ல என்ன செய்து கொண்டிருக்கிறது, போய் கொண்டிருக்கிறது. அப்ப இங்க பாடலை நாம் பாடி மகிமைப்படுத்தும் பொழுது தேவனுடைய நாமமானது என்ன செய்கிறது, மகிமைப்படுகிறது. வேதம் வாசிப்பதிலே, வேதத்தை படிப்பதிலே, வேதம் சொல்லுகிற பிரகாரம் கை கொள்வதிலே, சபை கூடி வருவதிலே, தொழுகையிலே ஈடுபடுவதிலே, ஊழியத்திலே பங்கு கொள்வதிலே, தங்களுடைய விசுவாசத்திலே நம்பிக்கையிலே, இந்த ஊழியத்தினுடைய நீங்கள் கொடுக்கக்கூடிய காணிக்கையின் மூலமாக, நீங்கள் கொடுக்கக்கூடிய தர்ம பணம் மூலமாக, இதெல்லாவற்றையும் ஆவிக்குரிய ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது. எத்தனை பேர் நாம் இடைப்பட்டு கொண்டிருக்கிறோம், பூமிக்குரிய காரியங்களுக்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம். வேலைக்கு போனா சம்பாதித்தம் கிடைக்கிறது, வீட்டு தேவைகள் பூர்த்தி செய்யப்படுகிறது. ஆனா பரலோகம் போனா நான் செய்யணும். எத்தனை பேர் அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்திற்காக போராடி கொண்டிருக்கிறோம்? நாம் போராடுகிறோமா? போராட வேண்டும். நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் போராட வேண்டும். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உண்மை போக விடேன். போன ஆண்டு 2021 நிறைவு செய்து 2022 தொடங்கும் பொழுது என்ன தீர்மானம் எடுத்தீங்க? என்ன தீர்மானம் எடுத்தோம்? ஊழியத்திலே பங்கு பெறுவோம். இந்த தம்பியெல்லாம் வாசிப்பார் அழகா, வாரம் வாரம் ஊழியரோடு இணைந்து அப்படி. அப்ப நாம் எத்தனை பேர் செய்கிறோம், அது என்ன செய்து கொண்டிருக்கிறோம், எத்தனை ஆத்மாவை நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக ஆதாயப்படுத்தியிருக்கிறோம்? ஆக்கிலா பிரிஸ்கில்லா, ஊழியக்காரனோ ஊழியக்காரி அல்ல, கணவனும் மனைவி ரெண்டு பேரும் விசுவாசி,
சபையில கேட்ட அந்த சத்தியத்தை என்ன பண்றாங்க, வல்லமையா ஒருத்தர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு. யார் அவரு? யோவான் ஸ்நானகன் கொடுத்த ஞானஸ்தானத்தை பெற்ற அப்பொழுது என்பவர் வல்லமையா பிரசங்கிக்க பிரசங்கம் பண்றார். யோவான் ஸ்நானகன் என்ன ஞானஸ்தானம் கொடுத்தாரு? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை கொடுத்தார். அந்த ஞானஸ்தானம் எடுத்தவர் எப்படி பிரசங்கம் பண்றாரு? அப்ப நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்குள்ள என்ன ஞானஸ்தானம் பெறுகிறோம்? பாவ மன்னிப்புக்கின்ற ஞானஸ்தானம். அது பல நேரங்களில் தெரியாதனாலதான் அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை அப்படியே ஐயோ சமயம் பிரசங்கம் பண்றாரு. எவ்வளவு பேர் போறாங்க தெரியுமா? எவ்வளவு ஜனங்க இருக்கிறாங்க தெரியுமா? எல்லாம் ஓகே. வேதம் என்ன சொல்லுகிறது? வேதம் என்ன சொல்லுகிறது? பாவ மன்னிப்புக்கென்று. அப்ப அதை தெரிஞ்சுக்கணும். யோவான் ஸ்நானகன் என்ன ஞானஸ்தானம் கொடுத்தாரு? இயேசு கிறிஸ்து என்ன உபதேசிச்சிருக்கிறாரு? அப்போ சிலர் எதை செய்யறாங்க அப்படின்னு படிப்படியா படிச்சுட்டு வரும். யோவான் ஸ்நானகன் ஞானஸ்தானமே கொடுத்திருந்தாலும் அப்போது அதை பெற்றுக்கொண்டு வல்லமையாய் பிரசங்கம் பண்ணாலும் இந்த ஒன்றுமே இந்த பாவம் மன்னிப்புக்கின்ற ஞானஸ்தானம் எடுத்த ஒரு கணவனும் மனைவியும் கூப்பிட்டு சூப்பராக பிரசங்கம் பண்ணுறீங்க, ரொம்ப அருமையாக பிரசங்கம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டு அவரோடு கூட போயிடல. கூப்பிட்டு ஐயா சரியாக இருக்குது, ஆனால் ஒரே ஒரு தப்பு, கர்த்தருடைய மார்க்கத்தை பற்றி இவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்த உடனே அந்த அப்போலோ என்பவர் கேட்டு அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசுக்கு வரும் பொழுது கிறிஸ்துவுக்குள் என்ன செய்தார் என்றால் இரண்டாவது ஞானஸ்தானம் பெற்றார். தெரியும், பைபிளா பைபிளா படிக்கலனா தெரியாது. அப்ப ஆவிக்குரிய ஆசீர்வாதம் நமக்கு தேவைன்னு சொன்னா பைபிளை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆவிக்குரிய காரியங்களை தெரிந்து கொள்வதற்கு அழகாக கையில கொடுத்திருக்கிற குழந்தையிலே ஞானஸ்தானம் கொடுக்கறாங்க. பிறந்த உடனே ஞானஸ்தானம் கொடுக்கிறோம், சரி எல்லாம் ஓகே. ஆனால் வேதம் என்ன சொல்கிறது அதை நாம் பார்க்க வேண்டும். நீங்களும் நானும் அதெல்லாம் செஞ்சுருக்கிறோம், சரிதான். பைபிள் நமக்கு இப்படி தான் போதித்திருக்கிறது, அந்த பிரகாரமாக நாம் நம்முடைய வாழ்க்கையை நாம் என்ன செய்யும் என்றால் நடத்தி கொண்டு செல்லும் பொழுது அங்கு ஆசீர்வாதம் பெறுகிறது. யாக்கோபு என்கிற பரிசுத்தவான் ஆசீர்வாதத்திற்காக அவர் என்ன செய்தார் என்றால் போராடினார். நாம் பூமிக்குரிய ஆசீர்வாதம் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் போராடிக்கிட்டே இருக்கிறோம். போராடுறோம் போராடுறோம் போராடுறோம், எப்படியாவது வாங்கிடுவேன், எப்படியாவது இந்த சொத்து என் கையில் வந்துடும், எப்படியாவது இந்த வீடு என் கையில் வந்துடும், எப்படியாவது இந்த வேலையை நான் வாங்கிடுவேன், எப்படியாவது இந்த பணம் என்னுடைய கையில் நான் வாங்கி விடுவேன் அப்படின்னு எல்லாருமே போராடுறோம். நீங்களும் போராடுறேன், நானும் போராடுறேன். ஆனால் ஆவிக்குரிய காரியத்திற்காக போராடுகிறோமா என்பதை வேதாகமத்திலிருந்து பார்ப்போம். அதனால தான் இயேசு சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, திட கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். யோபு பக்தன் சொல்கிறார், பூமியிலே போராட மனுஷனுக்கு என்ன செய்திருக்கிறார் என்றால் காலங்களை வைத்திருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நீங்கள் கேள்விப்படுகிறீர்கள் அந்த போராட்டம் உங்களுக்கும் உண்டு, அந்த போராட்டம் எனக்கும் உண்டு என்று சொல்கிறார். இந்த போராட்டம் எல்லாருக்கும் உண்டு. பரிசுத்தவான்கள் யாரும் போராடாம மண்ணுக்குள்ள போகல, போராடி இருக்கிறார்கள். எல்லாரும் என்ன செய்திருக்கிறார்கள்? போராடி இருக்கிறார்கள். நீங்களும் நானும் போராட வேண்டும். முதலாவது ஆவிக்குரிய ஆசீர்வாதத்திற்காக போராடுங்க. இதுக்கு முன்னாடி என் வாழ்க்கை போகட்டும், மீனி என்னுடைய ஆவிக்குரிய காரியத்தை உணர வேண்டும். அது உணரவே இல்லைன்னு சொன்னால் காலம் முழுக்க அப்படியே போயிட்டே தான் இருக்கும். காலம் முழுக்க அப்படியே போயிட்டே இருக்கும். ஒரு ஓட்டம் வருவோம் போவோம் சாப்பிடுவோம், சரி அது ஒரு போராட்டம், இது ஒரு போராட்டம், அந்த போராட்டத்தோடு கூட நல்லா செஞ்சு போகிறேன், என் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிறேன். அப்படி இல்லை. வேதாகமம் நமக்கு வேற எதை வலியுறுத்தி சொல்கிறது? யோபின் புத்தகம், யூதாவின் புத்தகம் 1:3 புதிய ஏற்பாடிலே வெளிப்படுத்தல் விசேஷத்திற்கு முந்தின புத்தகம் யூதா புத்தகம். அதில் ஒரே ஒரு அதிகாரம் உண்டு, யூதா 1:3, அதில் 1:3. பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கிறேன். பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புக் கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில்
பரிசுத்தவான்களுக்காக ஒரு விஷயம் ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் எப்படி போராட வேண்டும் என்றால் தைரியமாய் போராடணும். விசுவாசம்னா என்னது? விசுவாசம் என்றால் என்ன? நம்பப்படுகின்ற உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது. நம்பப்படுகிற உறுதி, நம்பிக்கை வச்சிருக்கிறோம். அந்த நம்பிக்கையில ரொம்ப உறுதியா இருக்கிறோம். இயேசு இருக்கிறார், இயேசு எனக்காகத்தான் மரித்தார், அவர் அடக்கம் பண்ணப்பட்டார், அவர் வேத வாக்கியங்களின்படி மூன்றாவது நாளில் உயிரோடு கூட எழுந்தார். எப்பா செத்து போனவன் யாராவது உயிரோடு எழுந்திருப்பாங்களா? அப்படின்னா என்னுடைய தேவன், என்னுடைய கடவுள் உயிரோடு தான் என்ன செய்திருக்கிறாரு, எழுந்திருக்கிறார். அதை நாங்கள் என்ன செஞ்சிருக்கிறோம்? நம்பிக்கை வைத்திருக்கிறோம். அந்த நம்பிக்கையிலே நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். அந்த நம்பிக்கையில் என்ன செய்யறோம்? மாறக்கூடாது. வெள்ளக்கார சாமி, அந்த சாமி, இந்த சாமி எது சொன்னாலும் யாரெல்லாம் வேதாகமத்தை முழுமையா வச்சிருக்கிறோமோ நம்பிக்கை, அந்த நம்பிக்கை வர வேண்டும். விசுவாசத்திற்காக தைரியமாய் போராட வேண்டும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். விசுவாசமே இல்லை அப்படின்னா ஒரு காரியம் கூடாது. விசுவாசம் இல்லாமல் நான் தேவனுக்கு பிரியமாய் இருப்பேனா? முடிய. நம்முடைய விசுவாசத்தை காத்துக்கொள்ளுங்கள். விசுவாசத்தில் பலம் உள்ளவங்களா இருங்க. விசுவாசத்தை விட்டு விடாதீங்க. விசுவாசத்தை விட்டு விலகி போறவங்க இருக்கிறாங்க, விசுவாசத்தை மறுதளித்தவங்க இருக்கிறாங்க, பிறருடைய விசுவாசத்தையும் கவிழ்த்து போடக்கூடியவங்க இருக்கிறாங்க. சில பேர் நல்லா தான் வருவாங்க, இவங்க என்ன பண்ணிட்டு போயிடுவாங்க, கவிழ்த்து விட்டு போயிட்டே இருப்பாங்க. விசுவாசத்தை கவிழ்க்கக்கூடியவர்கள், விசுவாசத்தை தானே மறுதளிக்கக்கூடியவர்கள், விசுவாசத்தை விட்டு ஓடுறவங்க, விசுவாசத்தை காத்துக்கொள்றவங்க. விசுவாசத்திலே சில பேர் எப்படி இருக்கிறாங்க என்றால், விசுவாசம் எல்லாருக்கும் இருக்குது, ஆனா பலவீனமா இருக்கு. எல்லாரும் கேட்கிறோம், ஊழியம் பண்ணணும், செய்யணும், ஓகே. ஞாயிற்றுக்கிழமை தொழுகை எத்தனை மணிக்கு? 8 மணிக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா நம்ம எத்தனை மணிக்கு தான் வருவோம்? நம்ம சபையார் நான் சொல்றேன், ஏன்னா யூடியூப் வழியாக போய் கொண்டு இருக்கிறதுனால உலகமெல்லாம் பார்க்கதில்ல. நம்ம சபையார் சொல், நம்ம சபையார்லாம் 7:30 7:30 வந்து ஜபத்தில் உட்காந்துருக்கிற ஒரு சபையார். விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவர்கள் எவ்வளவு பலவீனமா இருக்கிறோம், எவ்வளவு மாற மாட்டேங்கிறோமே. நான் பாட்டு பாடணும், என் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும், நான் அந்த வேத தியானத்தோடு கூட இருக்கணும், எவ்வளவு ஒரு ஆர்வம், எவ்வளவு ஒரு ஆசை. அந்த வேதம் வசனம்லாம் சொல்லும் பொழுது பழியேற்பாடு காலத்திலே, நெகேமிய காலத்திலே அப்படியே அமேன் 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 இப்படிலாம் இருக்குதா தேவனுடைய மகத்துவங்கள். நியாயப்பிரமாண புஸ்தகங்கள் பல நேரங்களிலே என்ன செய்யப்பட்டிருக்கிறது? மறைக்கப்பட்டிருந்தது. அநேக ராஜாக்கள் அந்நிய ராஜாக்கள் கொண்டு போயிடுவாங்க, உடன்படிக்கை பெட்டி எல்லாம் கொண்டு போயிடுவாங்க, வாசிக்கணும், எடுத்து சொல்லணும், அடிக்கடிக்கு இவங்க சித்திரவதை அனுபவிப்பாங்க, பாவத்தில் போய் விழுந்துருவாங்க. அந்நிய ராஜாவில் அவங்க போய் நமஸ்கரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்தது இந்த பொண்ணை வந்து அந்த பையனுக்கு, அந்த பையனை இந்த பொண்ணுக்கும், இப்படி தொழில் காரியங்கள் எல்லாவற்றிலும் மாற்றம் செய்தார்கள். இப்படி பல நேரங்களில் கர்த்தர் அவர்களை சிக்கித்தார். அப்போ எப்பெல்லாம் நியாயப்பிரமாணம் கண்டுபிடிக்கப்படுகிறதோ அந்த புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது காலையிலே தொடங்கி ராத்திரி வரைக்கும் சாயங்காலம் வரைக்கும் ஓடு கத்துற கத்தும் பல மயில் தொலைவர்களுக்கு கேட்கும். என்னைக்காவது வசனத்தை படிக்கும் போது அழுக வருத? வசனம் படிக்கும் போது அழுக வருத? நம்ம வீட்டு காரியத்தை நினைச்சே நமக்கு அழுக தாங்க முடியல. இதுல வேற வசனம் வேற படிக்கணுமா? கணவன் என்னை திட்டி விட்டால், மனைவி என்னை சண்டை போட்டு விட்டால், பிள்ளைகள் சரியில்லை சொல்றோம்ல, அதனால சாப்பிடுறது கிடையாது, அதனால என்ன பண்றது இல்ல, ஜோம் பண்றது கிடையாது, அதனால எங்கேயாவது விட்டுட்டு அப்படி வெளியே எஸ்கேப் ஆயிடணும். மனைவி விட்டு எஸ்கேப், கணவனை விட்டு எஸ்கேப், அப்பா அம்மா விட்டு எஸ்கேப், பிள்ளைகளை விட்டு எஸ்கேப். நான் போய் எங்கேயாவது போய் அப்படி நிம்மதியா எங்கேயாவது ஒரு இடத்துல அப்படி போயிட்டு வந்துடுறது தெரியல. வேதம் என்ன சொல்லுகிறது? வேதம் எதை வலியுறுத்துகிறது? உங்களுடைய விசுவாசம் பலவீனம் உள்ளதாக இருக்கிறது? உங்களுடைய விசுவாசம் பலம் உள்ளதாக இருக்க வேண்டும். விசுவாசத்திற்காக என்ன செய்யுங்க? தைரியமாய் போராடுங்க. விசுவாசத்திற்காய் தைரியமாய் போராடுங்க. முதல் எதற்காய் போராடணும்? ஆசீர்வாதத்திற்காய் போராடுங்க. பூமியிலே போராட மனிதனுக்கு என்ன செய்திருக்கிறார்? காலங்களை வச்சிருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து சொன்னார், உலகத்திலே உங்களுக்கு
போராட்டம் உண்டு. நான் உலகத்தை ஜெயித்தேன், நீங்களும் உலகத்தை ஜெயிப்பீங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு மூத்த ஊழியர், 14 கடிதங்களை எழுதினவர், அவர் என்ன சொல்கிறாரு? எனக்கு கேட்ட, என்னிடத்துல கண்ட, கேள்விப்படுகிறதுன போராட்டம் எனக்கும் இருக்கிறது, உங்களுக்கும் இருக்குதுன்னு சொல்றாரு. முதலாவது ஆவிக்குரிய ஆசீர்வாதத்திற்காக போராடுங்க. பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை விட்டுவிடன்னு சொல்லல, நீங்க அது ஒரு பக்கம் போராடுங்க, அதே நேரத்திலே ஆவிக்குரிய ஆசீர்வாதம் அழிந்து போகாது. பூமிக்குரிய ஆசீர்வாதம் என்ன பண்ணுமா? பூமிக்குரிய ஆசீர்வாதம் என்ன பண்ணும் எனக்கு தெரியாது, நீங்க தான் சொல்றீங்க. பூமிக்குரிய ஆசீர்வாதம் என்ன பண்ணும்? அழிஞ்சு போகுமா இல்லையா? நிச்சயமா போகும். ஆனால் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் அழிந்து போகுமா? அப்ப நம்ம எதற்கு பயணித்துக் கொண்டிருக்கிறோம்? எதற்காக போராடி கொண்டிருக்கிறோம்? எதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம்? மூன்றாவதாக நம்முடைய விசுவாசத்திற்காக போராடி கொண்டிருக்கிறோம் நாம். மூன்றாவது நம் எதிரை போராட வேண்டும் என்றால் ஜபத்திற்காக போராடுங்க. எதிரை போராடுங்க, ஜபத்தில் போராடுங்க. ஒவ்வொரு தினமும் சபையாராகிய உங்களுக்காக, ஊழியக்காரர்களாகிய நாங்கள் ஜோம் பண்ணுறோம். நீங்கள் எத்தனை பேர் ஊழியக்காரனுக்காக சபைக்காக ஜோம் பண்ணுறீங்கன்னு தெரியும். பண்ணியிருந்தீங்கன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேசத்திற்காக, பட்டணத்திற்காக, அரசியல் சார்ந்திருக்கிற காரியங்களுக்காக, விரோதிக்காக, பகையாளிக்காக எத்தனை பேர் போராடி கொண்டிருக்கிறோம் ஜபத்திலே. வாசித்து பாருங்கள், கொலேசிய 4:12. போராடி கொண்டிருக்கிற நாம் போராட்டத்தெல்லாம், பூமிக்குரிய போராட்டத்தெல்லாம் போராடி போராடி கலைந்து போன நமக்கு ஆவிக்குரிய காரியத்திலே விசுவாசத்திற்காக எங்களுடைய சபைகளிலே அந்த நாங்கள் கேட்ட அந்த வசனம், ஆபிரகாமை காட்டில் என்னுடைய விசுவாசம் ரொம்ப பெருசுங்க, ஈசாக்கை காட்டில் என்னுடைய விசுவாசம் பெருசுங்க, தாவீதை காட்டிலுடைய விசுவாசம் பெருசுன்னு யாராவது சொல்ல முடியுதா? சொல்ல முடியறதில்லை. ஏன்னா போராடுறத போராட்டமான வாழ்க்கையை நம்ம வேறு பக்கம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். வாசிங்கள் கொலேசியர் 4:12. வசனம் எப்பப்புறம் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான், நீங்கள் தேவனுக்கு சித்தமானவர்கள் எல்லாவற்றிலும் தேறினவர்களாயும் எதுக்காக போராடுகிறோம்? தேவனுடைய சித்தம். இரண்டாவது, தேவனுடைய சித்தமானவர்கள் எல்லாவற்றிலும் தேறினவர்களாயும் பூரண நிச்சயம் உள்ளவர்களாயும் நிலை நிற்க வேண்டும் என்று தன்னுடைய ஜபங்களில் உங்களுக்காக யார் போராடுகிறது? எப்பாப்புறம் என்ன செய்கிறாரு? போராடு. யார் சொல்லுகிறது? அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் அதை சொல்லுகிறார். சரி, சொல்றார், அவங்க போராடுகிறது இவர் சொல்றார், ஊழியக்கார் சொல்றார். ஆனா ஊழியக்கார் போராடி இருக்கிறாரா? அப்போஸ்தலனாகிய பவுல் போராடினாரா? ரோமர் 15:32. ரோமர் 15:32. ரோமர் 15:32. நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல நீங்கள் என்னோடு கூட போராட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம், ஆவியானுடைய அன்பின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். ஊழியக்காரர் என்ன சொல்றாரு? எப்பாப்புறாவு என்ன செய்கிறாரு? ஜபத்துல போராடுறாரு. அப்போ சொல்லக்கூடியவர் அவரும் என்ன செய்கிறாரு? நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜபங்களில் நான் போராடுவது போல நீங்களும் என்ன செய்யுங்க, என்னோடு கூட போராடுங்கள். எத்தனை பேர் ஜபத்துல போராடுறோம்? எத்தனை பேர் முட்டி எல்லாம் காய்ப்பு காய்ச்சிருக்கிறது, முட்டி போட முடியல, முட்டி போட முடியல, நின்று ஜோம் பண்ண முடியல, உட்காந்து ஒரு 1 hour ஏசு என்ன சொல்கிறார், ஒரு மணி நேரமாவது ஜபம் பண்ணக்கூடாதா? விழித்திருந்து ஜபம் பண்ணக்கூடாது 1 hour. அப்ப 1 hour ஒண்ணுன்னா என்னது? முழுமை. அந்த முழுமையான ஜபம் அந்த 1 hour எடுத்துட்டா அதிலே பாட்டு, அதிலே பைபிள் ரீடிங், நீ ஜெபமுன்னு நீ ஜெபமுன்னு நீ ஜெபமுன்னு குட்டி குட்டி ஜெபம் முடிஞ்சு போச்சு. ஏசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிற பிதாவே ஆமென், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஒரு சினிமா பார்க்குறோன்னு சொன்னால் யாருங்க பார்க்காதவங்களை எல்லாருமே பார்க்குறவங்க முழுமையான்
அந்த நேரத்தை 2.5 மணி நேரமோ அல்லது 1.5 மணி நேரமோ என்ன செய்கிறோம், முழுமையாக தரமா இல்லையா? ஏன்னா ஃபஸ்ட்டு இப்போலாம் வரக்கூடிய படம்லாம் ஸ்டார்டிங் பார்த்தா தான் எண்டு என்னன்னு தெரியும். ஐயா நல்லா பார்க்குறார் போலருன்னு நினச்சிடாது. அப்போ பார்த்தது ஆனால் வேதம் என்ன சொல்கிறது, நான் போராடுகிறேன், நீங்களும் ஜபத்தில் என்ன செய்யுங்க, போராடுங்க. ஒரு 1 hour முழுமையாக என்ன பண்ணுங்க, ஜபத்தில் உருமணப்படுங்க. இங்கே வேளக்கிழமை, இந்த வேளக்கிழமை இங்கே ஒரு கூட்டம் நடந்துக்கிட்டு இருந்தது. ஊழியர் அவர்கள் ஊழியத்திற்காய் போனதுக்கப்புறம் ஊழியர்களுக்கு மற்ற படித்த மாணவர்களும் காணும், ரொம்ப பிஸியாக இருக்குது, ஷெட்யூல் அவ்வளோ ஒதுக்கி வச்சுருக்கிறாங்க, போராடிக்கிட்டே இருக்கிறாங்க, ஆத்மாவை அறுவடை செய்து கொண்டே இருக்கிறாங்க. இல்லை, இங்கே இருக்கக்கூடிய வேதாகம மாணவர்கள் அல்ல, நீங்களும் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஜபத்தில் போராட வேண்டும். என்ன செய்யணும், ஜபத்தில் போராடணும். நீங்கள் போராடி கொண்டிருக்கிறீர்கள், இன்னும் போதாவது, இன்னும் போராட வேண்டும். கொரோனா என்கிற ஒரு கொள்ளை, ஒரு பெரிதான ஒரு பலவீனங்கள் வந்தது. நம்மெல்லாம் இன்றைக்கி உயிரோடு இருக்கிற சூழ்நிலை எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம். எத்தனை பேர் மண்ணுக்குள்ளாக மறைந்திருக்கிறார்கள், அநேக பரிசுத்தவான்கள் செய்த ஜபம், அநேக பரிசுத்தவான்கள் செய்த அந்த ஜபம் பலம் உள்ளதாக இருந்தது. நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய ஜபங்களிலே போராடுங்கள். எதோ போராடி கொண்டிருக்கிறோம், நமக்கு என்றைக்கையாவது ஜபத்தில் போராடினோமா? என்றைக்கையாவது ஆசீர்வாதத்திற்காக போராடினோமா? என்றைக்கையாவது நம்முடைய விசுவாசத்திற்காக போராடியிருக்கிறோமா? ஒரு 2 காரியங்களை சொல்லி நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். எபிரேயர் 12:4 இது பல நேரங்களிலே நீங்களும் நானும் இதற்காக போராடுகிறதே இல்லவே இல்லை. அங்கே எப்படி போட்ட போராட்டம் பாருங்களேன், எபிரேயர் 12:4 கேட்கல, பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. யாராவது பாவத்துக்கு விரோதமாய் போராடி இருக்கிறோமா? பாவனா என்னது, பாவம் என்றால் என்ன உங்களுக்கே தெரியும், எதெல்லாம் பாவம் எதெல்லாம் பாவம் இல்லைன்னு நல்லாவே தெரியும். ஆனால் நம்ம பைபிள் படிக்கிறோம், ஓ இதெல்லாம் பாவம், இது பாவம் இல்லை. ஆனால் அந்த பாவத்துக்கு விரோதமாக யாராவது போராடி இருக்கிறாங்களா? அவர் சண்டை போட்டாங்க, இவங்களும் சண்டை போடுவாங்க. அவங்க கோவப்பட்டால் இவங்களும் கோவப்படுவாங்க. அவங்க கலகம் பண்ணாங்கன்னா இவங்களும் கலகம் பண்ணுவாங்க. அவங்க அடித்தாங்கன்னா இவங்களும் அடிப்பாங்க. பாவம் விரோதமாக போராடுவதிலே எத்தனை பேர் நீங்களும் நானும் இருக்கிறோம். பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் இரத்தம் சிந்தப்படத்தக்கதாக இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே இரத்தம் சிந்தினார் நம்முடைய பாவத்திற்கு, நம்முடைய அக்கிரமத்திற்காய், நம்முடைய மீறுதலுக்காய். அதற்காக அவர் அடிக்கப்பட்டார். இல்லை இல்லை, நான் பாவம்லாம் பண்ண மாட்டேன், அது என்ன பிரச்சனை வந்தாலும் சரி பாவமே பண்ண மாட்டேங்கிற எங்கேயாவது இருக்குதா? போன மாதம் ஒரு பாவம், இந்த மாதம் ஒரு பாவம், நேற்று ஒரு பாவம், இன்னைக்கு ஒரு பாவம், இந்த பாவம் நாளைக்கு ஒரு வேற ஒரு பாவம். இல்லை இல்லை, இப்போ அந்த பாவம் ஒன்றும் இல்லை, கொஞ்ச நாளாக திருட்டுத்தனமாக ஒரு புகையில போட்டுட்டு இருந்தேன், இப்போ புகையிலலாம் போடுறதில்ல, இப்போ தனியாக போய் என்ன பண்ணுறேன், சின்ன ஒரு ஆன்ஸ் மாதிரி ஒன்று வாயில் வச்சுக்கிறேன், யாருக்கும் தெரிகிறது இல்லை. இப்போ அது கூட இல்லை, தனியாக ஒரு போதை வசதி தனியாக, இப்போ அதெல்லாம் விட்டுட்டேன், எல்லாத்தையும் விட்டுட்டேன், கொஞ்சோண்டு உள்ளுக்குள்ளே இருக்குது. வேதம் சொல்கிறது பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக அநேகர் முன் வரவில்லை என்று வேதம் சொல்கிறது. அங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் மாத்திரமல்ல, ஒவ்வொரு சீஷர்களும் ஒவ்வொரு அப்போஸ்தலர்களும் விரோதமாய் போராடி இருப்பதை நாம் பார்க்க முடியும். பாவத்திற்கு விரோதமாக நீங்களும் நானும் போராட வேண்டும். எபேசியர் 6:10 எபேசியர் 6:10 நம்ம அதை படித்து நாம் கடைசியாக என் சகோதரரே, சத்துவத்தின் வல்லமையிலும்
பலப்படுங்கள். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்கிற திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைதனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த இடத்திலே பிசாசோடு கூட போராடுகிற எத்தனை பேர் உண்டு? பிசாசோடு கூட நமக்கு என்ன உண்டு? போராட்டம் உண்டு. அரோடு உண்டு? பிசாசோடு கூட. நம்முடைய ஜெபங்கள், நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்கள் அவன் அதை விடவே மாட்டான். ஆனாலும் அது எல்லாவற்றிலும் ஜெபிக்கிறவர்களாய் விசுவாசம் உள்ளவர்களாய் தொடர்ந்து நாம் தேவனிடத்தில் வைத்திருக்கிற சத்தியத்தின் பிரகாரம் நடக்க, ஆவிக்குரிய பிள்ளைகளாய் நாம் நடக்க, நாம் நடந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே அந்த பிசாசு வெக்கப்பட்டு ஓடி போவான். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் அப்பொழுது உங்களை விட்டு ஓடி போவான். தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள், பிடித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று சுற்றி வகை தேடிக்கொண்டிருக்கிறான். யோபு என்கிற பக்தனுடைய வாழ்க்கையிலே வந்தான். அப்போ தேவனிடத்தில் ஒன்று சொல்கிறான் பிசாசு, நீர் அவனை வேலியடைத்து, அவனை என்ன செய்கிறேன், நீர் அவனை வேலியடைத்து பாதுகாக்கிறீர். இப்போ வேலியெல்லாம் எடுத்தாச்சு, என்ன எடுத்தாச்சு, வேலியெல்லாம் எடுத்தாச்சு. எடுத்தாலும் அவர் என்ன சொல்கிறார் என்றால், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அந்நிய கண்களால் அல்ல என்னுடைய சொந்த கண்களாலே பார்த்தேன். அவ்வளோ ஒரு உறுதியான ஒரு தீர்மானம். யோபு பக்தன் தன்னுடைய சிநேகிதர்களுக்காக வேண்டுதல் செய்த பொழுது அவருடைய சிறையிறப்பெல்லாம் என்ன செய்தது, மாறினது. நாம் அதனால தான் சொல்கிறேன், சிநேகிதர் அப்படின்னோடனே நீங்கள் வேலை செய்கிறவங்க, பக்கத்தில்வங்க, படித்தவங்க, அது இல்லை, ஆவிக்குரிய சிநேகிதர். ஏசு நம்மளை பார்த்து என்ன சொல்கிறாரு, நீங்கள் என்னுடைய சிநேகிதர். ஏசு என்ன சொல்கிறார், நீங்கள் என்னுடைய சிநேகிதர், நீங்கள் என்னுடைய சிநேகிதர். நம்முடைய சபையில் உள்ளவங்க தான் சிநேகிதர். சபை கூடி வருதலை விட்டு விடாதீங்க, சொல்லிக் கொடுங்க, அநேகரை கொண்டு வாங்க. எத்தனை பேர் விசுவாசத்திற்காக போராடுகிறோம், எத்தனை பேர் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்திற்காக போராடுகிறோம், எத்தனை பேர் ஜபத்திலே போராடுகிறோம், எத்தனை பேர் பாவத்திற்கு விரோதமே போராடுகிறோம், எத்தனை பேர் பிசாசை எதிர்த்து நிற்கக்கூடிய திராணி இருக்குதா? யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 12 அதிகாரம் இயேசு இங்கே ஒரு வார்த்தையை சொல்கிறார். அந்த வார்த்தையை பார்க்கலாம். யோவான் கடிதத்தின் சுவிசேஷம் 14:30. யோவான் கடிதத்தின் சுவிசேஷம் 14:30. இயேசு அவர்களை நோக்கி, யோவான் கடிதத்தின் சுவிசேஷம் 14:30. இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான். ஒரு குற்றம் சாட்ட முடியாது, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. இங்கே தேவ சமூகத்தில் கர்த்தருடைய நாளில் கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் இயேசு கிறிஸ்து வருகைக்கு ஆயத்தமாக இருக்கிறோம். பந்தய பங்கு பெற்றும் பழைத்து விட்டும் நிலைத்து நிற்கிறோம். நித்திய ஜீவனுக்குரியவர்களாக நம்ம மாற பண்ணி வச்சிருக்கிறார். ஆனால் பிசாசு வரும்பொழுது நம்மளை குற்றச்சாட்டு பண்ணும் பொழுது குற்றச்சாட்டுக்கு உரியவர்களாய் இருப்போமா, அல்லது குற்றச்சாட்டப்படாத அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்குமா என்பதை இந்த நல்ல வேளையில் யோசிச்சு பாருங்கள்.
எந்தெந்த இடத்துல எதை கம்மி பண்ணணும், எந்தெந்த இடத்துல எதெல்லாம் விட்டுடணும், அதுக்கு தான் உயிர் கொடுத்துருக்குறார். இதை நீ மாற்றிக்கோ. நம்ம எல்லாரும் எங்கேருந்து வந்தோம், எங்கேருந்து வந்திருக்கிறோம், தேவனிடத்திலிருந்து வந்தோம். அங்கே தானே வந்தது நம்முடைய ஆவி. நம்ம செத்து போயிட்டால் நம்முடைய ஆவி எங்கே போகிறது? தேவன்கிட்ட தானே போகுது. அப்போ ஆவி எங்கேருந்து வந்தது? இதுக்கு முன்னாடி என்ன கலெக்டர் வேலையை செஞ்சுக்கிட்டு வந்தோம், இல்லை அங்கே இன்ஜினியர் வேலை செஞ்சுட்டு இருந்தோமா, இல்லை அங்கே கட்டிடம் கட்டிட்டு இருந்தோமா, அங்கே என்ன வேலை செஞ்சோம்? அங்கேருந்து தானே வந்தோம். இங்கே கொஞ்சம் கொஞ்சம் காலம் கொடுத்துருக்குற, நீ கொஞ்சம் ஆளுகை செய், இதை நீ ஆளுகை செய், பறவையை ஆளுகை செய், மிருகத்தை ஆளுகை செய், குடும்பத்தை ஆளுகை செய், பிள்ளைகளை ஆளுகை செய், அநேகரை கிறிஸ்துக்குள் ஆதாயப்படுத்த முடிய ஒரு ஆளுகையை கொடுத்துருக்குற. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? இங்கே வந்த இடத்துல இங்கேயே தங்கிட்டோம், போகிறதுக்கு பிடிக்க மாட்டேங்குது, இங்கேயே கொஞ்சம் ரொம்ப பிடிச்சிருக்குது. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள், உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். அன்பு கூர்ந்தா என்ன நடக்கும்? இங்கே தான் உட்காந்துருக்கணும், பிடிக்காது, பரலோகமே பிடிக்காது. அப்புறம் எங்கிறது விசுவாசத்திற்காய் போராடுறது, ஜபத்தில் போராடுறது, ஆசீர்வாதத்திற்காய் போராடுறது, பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறது. இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? வந்தாரு, வேலையை முடிச்சார், போய் உன்னதத்தில் போய் உட்காந்துருக்கிறாரு. உங்களையும் என்னையும் கொண்டு செல்வதற்காக இடம் ஆயத்தமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போனாரு, இதோ நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு. அப்ப இது வரைக்கும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? ஒரு இடம் ஆயத்தம் ஆயிட்டே இருக்குது. அங்க அந்த ஸ்தலம் ஆயத்தம் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்மள என்ன பண்ணிட்டு போறாரு? 2000 வருஷமா ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். யார் வாழ்வதற்கு? நித்திய 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 காலமாய் நீங்களும் நானும் வாழ்வதற்கு. நாம எங்கெல்லாம் இடம் வாங்கணும்னு ஆசைப்படுறோம்? சரி, அது உங்கள் இஷ்டம், நீங்கள் வாங்குங்க. உங்களுக்குள்ள பலன் வாங்குறீங்க, எனக்குள்ள பலன் வாங்குற வாங்கலை விற்கிறோம் செய்கிறோம். ஆனால் பரலோகம் போவதற்கு ஒரு வழி, அந்த ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி கொள்ளுங்க. அது நீங்களும் நானும் தகுதியாக இருப்போம். இயேசு சொன்னார், நான் போய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பும் உங்களை வந்து நான் என்ன செய்கிறேன், கொண்டு செல்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். நிச்சயமாக நம்மளை கொண்டு போகிறது. 6 நாள் இந்த உலகத்தை படைக்கும் பொழுதே தேடிட்டே இருக்கிறோம். எத்தனை வருஷம் ஆனாலும் பா, இந்த மலைகள் எப்படி இருக்குது, இந்த பூச்சி எப்படி இருக்குது, இந்த பறவைகள் எப்படி இருக்குது, அவ்வளோ பிரமிப்பாய் பார்க்குறோம். ஆனால் நீங்களும் நானும் பிரமிப்பாய் பார்க்கக்கூடிய அதல்ல, இதற்கு மேலே பிரமிப்பாக இருக்கிறது. இதற்கு மேலே அவர் என்ன சொல்லிட்டு போனாரோ அதற்கு வேண்டிய எல்லா நன்மையும் நமக்கு வைத்திருக்கிறார். ஏன்னா நம்ம ஏன் இயேசுவை நம்புகிறோம், நம் ஏன் இயேசுவை விசுவாசிக்கிறோம்? பரலோகத்திலிருந்து வந்தவர் அவர் தான், இந்த பரலோகத்திற்கு ஏறி போனது அவர் தான். அதை 2000 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்ததாக வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதனால தான் அவ்வளோ நம்பிக்கை வைக்கிறோம். அதனால தான் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை தவறிடக்கூடாது, அந்த வார்த்தையை கை கொள்ளணும். அப்படி நம்ம தவற விட்டால் நன்மை என்ன போயிடும். இங்கே கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும், என்னெல்லாம் ஆசைப்படுறீங்க எல்லாம் கிடைக்கும். ஏன்னா பிசாசு நம்முடைய மூத்த ஊழியர் நமக்கு சொன்னார் அல்லவா, பிசாசு என்ன உண்டு, எனக்கு உண்டானது. மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே நம்ம வாசித்தோம் அல்லவா, மார்க் எழுதின சுவிசேஷம் 12 அதிகாரத்திலே அவனுக்கு அதை கொடுக்கக்கூடிய என்கிட்ட இருக்குது என்று அவன் சொல்வதை நான் பார்க்கிறேன். கிட்ட இருக்குது அந்த ஆசீர்வாதம் வேண்டுமா? தேவன் கொடுக்கக்கூடிய நித்தியமான ஆசீர்வாதம் வேண்டுமா? போராடுறோம் போராடுறோம், வீட்டில் எப்போ பார்த்தாலும் பிரச்சனை தான், வீட்டில் எப்போ பார்த்தாலும் கஷ்டம்தான், வீட்டில் எப்போ பார்த்தாலும் துன்பம் தான், வேதனை தான். ஏன் சபைக்கு வரல, ஏன் தேவனை தேடுறது இல்லைன்னா போராட்டத்தை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நீங்களும் நானும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலேயே போராடுவோம், பரலோகத்திற்கு கடந்து செல்வோம். தேவன் தாமே நம்மை அதிக அதிகமாக ஆசீர்வதித்து படி நடத்துவாராக. நாம் யாவரும் எழுந்து நிற்போம். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவி என்ற பாடலை
கடவுளால் படைக்கப்பட்டவர்கள். வேதம் சொல்கிறது, சங்கீதத்தில் சொல்கிறார், சிருஷ்டிக்கப்பட்ட ஜனம் என்னை துதிக்கும் என்று. நீங்கள் தேவனால் படைக்கப்பட்டவர்கள் என்று சொன்னால் பாடலை பாடி மகிமைப்படுத்துவோம். ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவனத்தையே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவனதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதியோ என்னேச கர்த்தரே, ஆசீர்வாதியோ என்னேச கர்த்தரே, ஆவியின் வரங்களில் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களில் என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவனதியே என்னில் பொங்கி பொங்கி வா. கண்மாலையை பிளந்து வானாந்திரத்திலே, கர்த்தாவே உம் ஜனங்கள் தாகம் தீர்த்தீரே. கண்மாலையை பிளந்து வானாந்திரத்திலே, கர்த்தாவே உம் ஜனங்கள் பள்ளத்தாக்கினோ மலைகளிலோ, பள்ளத்தாக்கினோ மலைகளிலோ, தண்ணீர் பாயும் தேசத்தை நீ வாக்களித்தீரே, தண்ணீர் பாயும் தேசத்தை நீ வாக்களித்தீரே. ஊற்று தண்ணீரில் எந்த தேவ ஆவியே, ஜீவனதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவனதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஜீவ தண்ணீரா எந்த நல்ல கர்த்தரே, ஜீவ ஊற்றினா என்னை நீரை தேடுமே. ஜீவ தண்ணீரா எந்த நல்ல கர்த்தரே, ஜீவ ஊற்றினா என்னை நீரை தேடுமே. கண்ணி தந்திட நான் செழி தொங்கிட, கண்ணி தந்திட நான் செழி தொங்கிட, கர்த்தரின் கரத்தில் நித்தம் கனம் பெற்றிட, கர்த்தரின் கரத்தில் நித்தம் கனம் பெற்றிட. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவனதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவனதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ரட்சிப்பின் ஊற்றுகள் எந்த சபை தண்டிலே, நிலைத்திட இந்த வேளை கிருபை தாருமே. ரட்சிப்பின் ஊற்று எந்த சபை தண்டிலே, நிலைத்திட இந்த வேளை கிருபை தாருமே. ஆத்ம பாரமோ பரிசுத்தமோ, ஆத்மபாரமோ பரிசுத்தமோ, அவளுடன் பெற்றிடவே வரம் தருமே, அவளுடன் பெற்றிடவே வரம் தருமே. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவனதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவனதியே என்னில் பொங்கி பொங்கி வா. தீரக்கப்பட்டதா ஊற்று சிலுவையிலே, இரட்சகரின் காயங்களில் வெளிப்படுதே. தீரக்கப்பட்டதா ஊற்று சிலுவையிலே, இரட்சகரின் காயங்களில் வெளிப்படுதே. பாவக்காரைகள் பரிசுத்த சமூகத்தில் ஜெயம் பெற்றிட, பரிசுத்த சமூகத்தில் ஜெயம் பெற்றிட. ஊற்று தண்ணீரே ஜீவனதியே,
ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. நம்பியாவது.